புதிய தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சர்வதேச எழுத்தணிவு தின விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் அப்போது தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சங்களை குடியரசு துணைத் தலைவர் எடுத்துரைத்தார் இளைஞர்கள் தங்களுடைய திறமைகளையும் சக்தியையும் வெளிப்படுத்த புதிய தேசிய கல்விக் கொள்கை பயனளிக்கும் என்று ஜகதீப் தங்கர் கூறினார் இந்தியா பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாடு என்று குறிப்பிட்ட அவர் நாட்டில் பல்வேறு மொழிகள் பழமையான வளத்துடன் இன்றும் இருந்து வருவதாக தெரிவித்தார் இதன் காரணமாகவே தாய்மொழியில் கற்பித்தல் அவசியம் என்று புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாகவும் ஜெகதீப் தங்கர் கூறினார் यह संकल्प यदि अगर हम आज लेते हैं तो हम निश्चित रूप से जो मुहिम आज जैन चौधरी जी और संजय ने संकल्प के रूप में ली है हम इनकी मदद कर पाए